அன்புடைய மாணவர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் பாடத்தில் +2 12ஆம் பாடத்தில் ஹெல் வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி வினை, அது என்ன சொல்லுவாங்கன்னா HBZ வினை அப்படின்வாங்க. ஹச் மீன்ஸ் ஹெல், வீன என்னென்னா வோல்ஹார்ட், இசட்னா என்னென்னா ஜெலின்ஸ்கி, சரிங்களா? இந்த ஹெல் வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி வினையை பார்க்கலாம். அதாவது இந்த வினையில் ஆல்ஃபா கார்பனில், எது ஆல்ஃபா கார்பன், இப்போ அசிட்டிக் அமிலம் எடுத்துருக்கு பாருங்கள், இது COOH அப்படிங்கிறது வினைச்செயல் தொகுதி. இந்த வினைச்செயல் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன். வினைச்செயல் தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹாலஜன் சப்ஸ்டிடியூட்டட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதில் ஒரு சிஎல் வந்து சேரும். ஹாலஜன் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்கிறோம், ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின், அயோடின், சரிங்களா? இதில் வந்து நீங்கள் ஃப்ளூரினை விட்டுருங்க, குளோரின், ப்ரோமின், அயோடின், சரிங்களா? ஸோ இதில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலை யார் வந்து சேரும், ஒரு ஹாலஜன் வந்து சேரும். இப்போ நான் குளோரின் எடுத்துக்கிறேன், CL2 எடுத்துக்கிறேன். ஸோ எது முன்னாடி அப்படின்னா, சிவப்பு பாஸ்பரஸ் முன்னாடி நீரேற்றம் அப்படிங்கிறது பண்ணும்போது இந்த குளோரின் அப்படிங்கிறது இந்த ஆல்ஃபா பொசிஷனில் வந்து சேரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஆல்ஃபா இடத்துல குளோரின் இருக்குது. அப்போ ஆல்ஃபா குளோரோ, இது யார், அசிட்டிக் அமிலம், ஆல்ஃபா குளோரோ அசிட்டிக் அமிலம். இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும்னா, ஆல்ஃபா அப்புறம் மோனோ, மோனோனா ஒன்று, ஆல்ஃபா மோனோ குளோரோ அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி, இந்த மோனோக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ஃபா அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்துங்க, சரியா? அப்போ ஆல்ஃபா மோனோ குளோரோ அசிட்டிக் அமிலம் அப்படிங்கிறது கிடைக்கும் மாணவர்களே. ஸோ இதான் வந்து என்னென்னா, எல் வோல்ஹார்டு ஜெலின்ஸ்கி வினை, அதாவது HVZ வினை. நமக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு நிறைய விஷயங்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். நமக்கு போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், அசிட்டிக் அமிலம். ஸோ நம்ம என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் என்னது, ஹாலஜன்ஸ், CL2 அண்ட் சிவப்பு பாஸ்பரஸ் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ், இஸ் குளோரின் இஸ் சப்ஸ்டிடியூட்டட் இன் ஆல்ஃபா கார்பன், சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரு HCl எடுத்துக்கிட்டு HClல போயிடும், ஒரு CL இந்த ஆல்ஃபா கார்பனில் வந்து சேரும். அதனால தான் CH3ங்கிறது எப்படி குறைஞ்சிருச்சு பாருங்க மாணவர்களே, CH2 அப்படின்னு ஆயிடுச்சுல்ல. ஏன்னா ஒரு HCl ஒரு CL எடுத்துகிட்டு எப்படி போயிருக்கு, HClல போயிருக்கு. அப்போ இது ஆல்ஃபா இடத்துல குளோரின் இருக்குது, அப்போ ஆல்ஃபா குளோரோ அசிட்டிக் அமிலம். அல்லது எப்படி சொல்லலாம், ஆல்ஃபா மோனோ, மோனோன்னா என்ன அர்த்தம், ஒன்று, ஆல்ஃபா மோனோ குளோரோ அசிட்டிக் அமிலம். இதான் மாணவர்களே ஹெல் வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி வினை, ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின், சரிங்களா? பார்த்துக்கிறீங்களா மாணவர்களே, இந்த பாருங்க, இந்த வினையில் ஆர் இப்படி ஒரு கீழே போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடம் வந்து CH2, எப்படி சார், இந்த கார்னர் வந்து கார்பன், அங்கே ரெண்டு ஹச் இருக்குன்னு அர்த்தம். அப்போ RCH2COOH ரைட்டா, இது ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். சார் இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரோமின் அண்ட் பாஸ்பரஸ் ஃபாலோட் பை ஹைட்ராலிசிஸ், இது என்ன வினைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்த HVZ வினை, இப்படி கூட நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம், வாட் இஸ் த ப்ராடக்ட் அப்படின்னு கேட்கலாம், நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்கலாம். உங்களால் சொல்ல முடியுமா, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்கிறீங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட் என்னென்னு இது உங்களுக்கு தெரியுது, எல் வோல்ஹார்ட் ஜெலின்ஸ்கி வினை. ஸோ அந்த ப்ரோமின் எங்கே வந்து சேரும், ஆல்ஃபா கார்பனில். இங்கே எது ஆல்ஃபா கார்பன் தெரியுதுங்களா, இந்த COOH-க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன்.